திருக்குறள் ஆர்வர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாசினுடைய அன்பு வணக்கங்கள். நாம் திருக்குறளை தொடர்ந்து பள்ளி புத்தகத்தின் வாயிலாக பார்த்து கொண்டு வருகிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருக்குறள் விரும்பக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நீண்ட இடைவெளி ஆகிவிட்டது. ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு மீண்டும் திருக்குறள் வகுப்பில் சந்திக்கிறோம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பதைப் போல போட்டித் தேர்வுக்கு தயாராகாத மாணவர்களும் பெரியோர்களும் இந்த திருக்குறள் வகுப்பிற்கு ஆதரவு தந்து அவர்கள் நல்ல விஷயங்களை நாம் எவ்வளவு கேட்கிறோமோ கேட்கும் அளவிற்காவது நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதற்காக திருக்குறளுக்கு மிகுந்த ஆதரவு தராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய திருக்குறள் வகுப்பு நாம் செல்லலாம். இன்றைய திருக்குறள் வகுப்பு 10ஆம் வகுப்பிலே 3வது பகுதி. ஒரு 10 திருக்குறள் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம திருக்குறள் படிக்க ஆரம்பித்ததிலிருந்தே நிறைய போட்டித் தேர்வு மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் திருக்குறளை படிக்கும் போதெல்லாம் இது எனக்காகவே சொல்லது போட்டது போல இருக்கிறது ஐயா இந்த திருக்குறள் என்பதை ஒவ்வொரு நொடியும் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இந்த மொழியை தான் வள்ளுவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பது என்னுடைய கருத்து. அனைவருக்கும் வள்ளுவருக்கும் ஒரு உறவு, அதுதான் அந்த மொழி. அந்த மொழி ஏற்பட்டு விட்டாலே நாம் நிச்சயமாக வாழ்விலே எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நடைமுறைக்கு தகுந்தவாறு வாழ ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய அனைத்து துன்பங்களும் பகலவனை கண்ட பணி போல நிச்சயமாக என்ன செய்யும், விலகும். வாழ்க்கையில் அனைத்தும் நம்மை தேடி வரும். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை என்றார் வள்ளுவர். செல்வம் வழிகேட்டு கொண்டு செல்லும். யார் ஒருவன் சோர்வில்லாமல் ஊக்கத்தோடு உழைக்கின்றானோ அவன் எங்கிருக்கிறான் என்று செல்வமே வழிகேட்டு கொண்டு வரும். நீங்கள் செல்வத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. செல்வம் உங்கள் வீடு எங்கே இருக்குது, இந்த ஊரில் ஒருத்தன் ஊக்கத்தோடு உழைச்சிட்டு இருப்பானே அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் உட்கார்ந்து படித்தால் மட்டும் போது ஊக்கத்தோடு. நிச்சயமாக அந்த ஊக்கத்தோடு படிப்பதற்கு இந்த திருக்குறள் மிகுந்த பெருந்துணையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் இதில் இல்லாததே இல்லை, வெல்லாததில்லை, வெல்லாததில்லை. திருக்குறளை பற்றி பாரதிதாசன் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், பொல்லாததில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே, அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே அப்படின்னாரு. அந்த இணையே இல்லாத திருக்குறளை இன்று நாம் கற்று அறிவோம். வாருங்கள், 10ஆம் வகுப்பு பகுதி 3. இன்று நாம் பார்க்கக்கூடிய அதிகாரங்கள் எதெல்லாம் அப்படின்னா, இன்று நாம் பார்க்கக்கூடிய அதிகாரங்கள் 3. அனைத்துமே பொருட்பால். திருக்குறளிலே முப்பால் இருக்கிறது, அறம் பொருள் இன்பம். அதில் பொருட்பால் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலே அந்த இயலிலே பொருட்பாலிலே அந்த முப்பாலிலே அந்த பொருட்பாலில் 3 விதமான அதிகாரங்களை இன்னைக்கு பார்க்குறோம். 1 அமைச்சு, 2வது அதிகாரம் பொருள் செயல் வகை, பொருள் செயல் வகை, 3வது கூடா நட்பு. கூடா நட்பு இன்று இந்த 3 அதிகாரங்களை நாம் வந்து பார்க்குறோம். அமைச்சு அப்படிங்கிற அதிகாரம், இதுதான் அமைச்சு அப்படிங்கிற அதிகாரம். அதில் 4 திருக்குறள் பார்க்குறோம் அமைச்சில். அமைச்சுனா என்ன சார் அப்படின்னா, ஒரு அமைச்சருடைய குணம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அமைச்சருடைய சிறப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எத்தகைய குணநலன்களையும் எத்தகைய தகுதிகளையும் ஒரு அமைச்சர் பெற்றிருக்க வேண்டும், அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் யார், இதை பற்றி தான் அமைச்சருடைய குணநலன்களை இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் விளக்குகிறார். உங்களுக்கு குரூப் 2 இருக்கு இல்லையா, அதில் முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், அந்த மெயின் எக்ஸாமுக்கு கட்டுரை எழுதும்போது திருவள்ளுவர் காட்டும் அரசியல் குறித்து கட்டுரை வரைக அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இந்த அமைச்சியில் உள்ள அனைத்து திருக்குறள்களும் உங்களுக்கு கட்டுரை எழுதுவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அமைச்சு என்றால் அமைச்சருடைய குணநலன்களை பற்றி படிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் தான் என்னது அமைச்சியல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரம் இன்றைக்கி பார்க்குறோம். பொருள் செயல் வகைன்னா பொருள் இல்லையா, செல்வம், அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கும் வகை அல்லது சேர்க்கும் வகை. எந்த வகையில் செல்வம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறோம், பொருள் பொருள் தான் ஓடிட்டுருக்கோம் இல்லையா. அந்த பொருளை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்பதை அற்புதமாக ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. 76வது அதிகாரம் பொருள் செயல் வகை. அடுத்து கடைசியாக 10வது திருக்குறளாக நாம் கூடா நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் பார்க்குறோம். 83வது அதிகாரம் கூடா நட்பு. கூடா நட்புனா என்ன சார் அப்படின்னா, சேரக்கூடாத ஒரு பொருத்தமற்றவருடைய நட்பு.
ஏன்னா நம்மளுடைய நட்பு எல்லாமே ஒரு சிறப்பான நட்புன்னு சொல்லிட முடியாது. சில நேரங்களில் சேரக்கூடாத நட்பு கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் இது. கூடாத நட்பை பற்றி வள்ளுவர் 10 திருக்குறள் தந்திருக்காரு. இன்னும் நட்பை பற்றியும் நம்ம வந்து இந்த வகுப்பில் நிச்சயமாக பார்ப்போம். ஸோ அப்போ இன்றைய நம்மளுடைய பாடப்பகுதியை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அமைச்சியல், என்னையல் அமைச்சியல், அமைச்சியல் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி பாருங்கள். ஓகே, ஓகே. ஸோ அமைச்சியல் அப்படிங்கிறது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சியல் வருது அப்படி எடுத்துக்கலாம். இல்லை என்றால் பொருட்பால் இருக்குல்லவா, இந்த பொருட்பாலில் மூன்று அதிகாரம் இருக்கு, மூன்று விதமான இயல் இருக்கிறது. என்ன சார் அப்படின்னா, ஒன்று அரசியல், இரண்டு அங்கவியல், மூன்று ஒலிபியல். ஒளிபியல். ஸோ இந்த மூன்று விதமான இயல் இருக்கிறது பொருட்பாலில், அரசியல், அங்கவியல், ஒளிபியல். அறம் என்றால் அறத்தை பற்றி படிப்பது, அது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று நான்கு விதமான இயல் பிரிவுகளை உடையது. இங்கு பொருட்பால் என்பது மூன்று இயல், அரசியல், அங்கவியல், ஒளிபியல். அதில் அரசியல் முடிந்து அங்கவியலினுடைய தொடக்கம் தான் இந்த அமைச்சியல். அங்கவியலினுடைய தொடக்கமாக என்னது, அமைச்சியல். ஆக அமைச்சியல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, பொருட்பாலில் என்ன இயல், அங்கவியல். அங்கம்னா என்ன சார் அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம். அங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், உறுப்பு. யாருடைய உறுப்பு அமைச்சர், ஒரு அரசனுடைய உறுப்பு தான் அமைச்சர். ஸோ அப்போது அமைச்சு அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நம் பொருட்பாலிலே முதல் திருக்குறளிலே வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, படை, குடி, கூழ், நட்பு, அமைச்சு, நட்பு, அரண். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படிங்கிறாரு. அதாவது அரசர்களில் சிங்கம் போன்றவன் யாருன்னா, இந்த ஆறும் அவன்கிட்ட இருக்கணும். அவனிடம் சிறந்த படை இருக்கணும், குடிமக்கள் இருக்க வேண்டும், சிறந்த வளம் இருக்க வேண்டும், சிறந்த அமைச்சர்கள் இருக்க வேண்டும், நல்ல நட்பு இருக்க வேண்டும், வலிமையான அரண் இருக்க வேண்டும். இந்த ஆறையும் உடையவன் அமைச்சர், அது அரசர்களில் சிங்கம் போன்றவன் அப்படின்னு இறைமாச்சியில் பொருட்பாலை ஆரம்பிக்கும் போதே திருவள்ளுவர் இறைமாச்சிங்கிற அதிகாரத்தில் பொருட்பாலில் முதல் திருக்குறளாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசனுடைய அங்கங்கள் ஆறு. அதில் அரசனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், அரசியல். அதுக்கடுத்து அவருடைய அங்கங்களை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அந்த அங்கங்களில் ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோன்னா அமைச்சியலை பார்க்குறோம். எதை பார்க்குறோம், அமைச்சியலை பார்க்குறோம். ஏன்னா அரசனுடைய அங்கத்தில் முக்கியமானது அமைச்சு. அவர் சொல்லும்போது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண்னு சொல்லியிருந்தாலும் அவர் வரிசைப்படுத்தும் போது அரசனுக்கு அப்புறம் அமைச்சரை தான் என்ன செய்கிறாரு, திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ அப்போ அமைச்சியலில் கிட்டத்தட்ட 10 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அமைச்சை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது திருக்குறளுடைய பகுப்பு முறை வந்து கொஞ்சம் வேறுபடும். அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்து பால் இல்லையா. அறத்தில் நான்கு இயல் இருக்கிறது, பொருட்பாலில் வந்து மூன்று இயல் இருக்கிறது, இன்பத்து பாலில் இரண்டு இயல் இருக்கிறது, கலவியல், கற்பியல்னு இருக்குதுன்னு படிக்கிறோம். சில நேரங்களில் என்ன பண்ணோன்னா, இன்னும் நுட்பமாக சில திருக்குறள் உரை ஆசிரியர்கள் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது அங்கவியலில் இது அமைச்சியல், இது அங்கவியலில் அமைச்சியல். இன்றைய வகுப்புக்கு செல்லலாமா? சரி. ஸோ அமைச்சியல் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அமைச்சு அப்படிங்கிறது ஒரு அமைச்சருடைய குணநலன்களை, அவருக்கு வேண்டிய தகுதிகளை, அவருடைய செயல்பாட்டினை, ஒரு அமைச்சராக ஆகக்கூடாதவர் யார் என்பதை பற்றி முழுவதுமாக சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். இது அரசியல் அப்படிங்கிறதுல வரும். அதனால் நீங்கள் அரசியலில் அங்கியலில் வரும். ஓகே, அதாவது எப்படி சொல்கிறது, முதன்மை தேர்வு நோக்கில் பார்க்கும்போது திருவள்ளுவர் காட்டும் அரசியல் குறித்து கட்டுரை எழுதுகன்னு சொல்லும்போது அதில் நம்ம அமைச்சரையும் சேர்க்க வேண்டியது இருக்கும்ல, அதுக்கு நான் சொல்ல வரேன். சரியா? ஏன்னா அரசனுடைய ஒரு அங்கம் தான் அமைச்சு. முக்கியமாக சொல்லணுன்னா, இன்றைக்கி நம்மளுடைய அரசாங்கமே அமைச்சியல் அரசாங்கம் தான். இங்கே அரசன் முடியாச்சு கிடையாது, குடியாச்சு இல்லையா. இங்கு யார் அமைச்சர்களில் முதன்மையானவர், பிரதான அமைச்சராக இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இங்கே நடந்துட்டு வருது இல்லையா. சரி, ஓகே, பார்க்கலாமா? அப்போ அமைச்சு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது 64வது அதிகாரம். எத்தனாவது அதிகாரம், 64வது அதிகாரம். திருக்குறளுக்கு போகலாமா? முதல் திருக்குறள் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், முதல் திருக்குறள் கருவியும் காலமும், கருவியும் காலமும், செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும்
செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படிங்கிறதான் முதல் திருக்குறள், 631வது திருக்குறள். அந்த குறளுக்கான பொருள் என்ன சார் அப்படின்னா, ஒரு அமைச்சன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், கருவியும் அவனிடம் தன்னிடம் கொடுத்த காரியத்தை செய்வதற்கான கருவியை உருவாக்க தெரிந்தவனாக, கருவியை கொண்டவனாக இருக்க வேண்டும். காலமும் அந்த செயலை செய்வதற்கு ஏற்ற காலத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும் ஒரு அமைச்சன். செய்கையும் தான் செய்யக்கூடிய செயல், செய்கை என்றால் தான் செய்யக்கூடிய செயல், தான் ஆராய்ந்து செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை அறிந்தவனாக இருக்க வேண்டும். செய்யும் அறிவினையும், செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. இந்த குறளுக்கு பொருள் என்னென்னா, ஒரு அமைச்சன் என்பவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையான கருவியையும் ஏற்ற காலத்தையும் அந்த காரியம் என்னவென்பதை முழுவதுமாக அறிந்தவனாகவும், அதுதான் செய்கையும், அந்த காரியத்தை எவ்வாறு செய்வது என்பதை அறிந்தவனாகவும், செய்யும் அறிவினையும் அப்படின்னா அந்த செய்யக்கூடிய காரியத்தினுடைய அரிய செயலையும். அது என்ன சார் அரிய செயல்? அறிவினை அப்படின்னா என்ன அர்த்தம்? அரிய செயல். அரிய செயல்னால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாம் செய்யக்கூடிய செயல் முயற்சி சிறியதாக இருக்க வேண்டும், ஆனால் பயன் பெரியதாக இருக்க வேண்டும். அதை தான் அருவினை, அருமை கூட்டல் வினை. மிகச்சிறந்த செயலை ஒரு அமைச்சன் செய்யணும். இந்த நான்கு தகுதிகளையும் பொருத்தமாக எண்ணக்கூடியவன் தான். மாண்டது என்றால் மாட்சி அப்படின்னா பண்பு. இத்தகைய குண நலன்களை, இத்தகைய பண்புகளை, இத்தகைய செயல்பாடுகளை எண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவனே, வல்லமை படைத்தவனே அமைச்சன். தமைச்சுனா அங்கே அமைச்சு, மாண்டது அமைச்சு அப்படி பிரிக்கணும். ஸோ இந்த குறளுக்கு பொருள் பாருங்கள், ஒரு அமைச்சன் என்பவன் ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற கருவியையும் தகுந்த காலத்தையும் செய்யும் செயலையும் அந்த செய்யக்கூடிய செயலினுடைய அருமையான வினைகளையும், அதாவது அரிய செயலையும், சிறிய முயற்சியில் பெரிய பயன் தரக்கூடிய செயலை தான் அவர் செய்யணும். அப்படிப்பட்ட இந்த நான்கையும் பொருத்தமர சரியாக எண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவன் தான் அமைச்சர். அதாவது ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணுமா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, திட்ட மேலாண்மை. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்குது, படை இருக்குது, பணம் இருக்குது, படை இருக்குது, அதை தான் கருவி அப்படின்னு சொல்கிறோம். பணமும் படையும் அதுதான் கருவி. ஒன்று பணம், இன்னொன்று என்னது படை, இதை தான் நம்ம கருவின்னு சொல்கிறோம். காலம், அதை செய்வதற்கு ஏற்ற காலம், அதை செய்கிறதுக்கு ஏற்ற காலம். செய்கை என்றால் அந்த செய்யக்கூடிய செயல், இது வந்து நாலாவது. செய்யும் அறிவினை என்றால் அரிய செயல். அரிய செயல்னா சிறந்த செயல், பெஸ்ட்டு. நம்ம வந்து ஒரு அமைச்சன் வந்து எல்லா தகுதியும் உடையவனாக இருப்பான், ஆனால் செய்கிற காரியம் வேண்டாத காரியமாக இருக்கும். நாளைக்கு மூட போகிற குழி இன்றைக்கி தோண்டலாமா? அப்படிப்பட்ட செயலை செஞ்சோம்னா அந்த செயல் அறிவினை இல்லை. சின்ன முயற்சியில் மக்களுக்கு பெரும் பலனை தரக்கூடிய ஒரு செயலையோ, மன்னனுக்கு பெரும் பலனை தரக்கூடிய செயலை செய்யணும், அதை தான் செய்யும் அறிவினையும். மாண்டது அமைச்சு என்றால் பொருத்தமாக எண்ணக்கூடியவனே அமைச்சன். பொருத்தமாக எண்ணக்கூடியவன் தான் யார்? அமைச்சன். ஸோ இந்த குறள் அர்த்தம் புரியுதா சொல்லுங்கள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் இந்த நான்கும் பொருத்தமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனே அமைச்சன். ஸோ அர்த்தம் புரியுதா? நான் சொன்னல இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு அமைச்சருக்கு இந்த தகுதியெல்லாம் வேணும் நிச்சயமாக. ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பாலத்தை கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கருவி ஆகும், என்ன பணம் செலவாகும், அதுக்கு ஏற்ற காலம் என்ன, அதை எப்படி செய்ய போகிறோம், அந்த செய்யக்கூடிய செயலால் விளையக்கூடிய நன்மை என்ன, இது எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு காலகாலத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறத அவன் சிந்திக்கணும். பார்க்க ஒரு சாதாரண திருக்குறள் போல் தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இலாக்காக்களை பிரித்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும். அத்தனை அமைச்சர்களும் இத்தகைய பொருத்தமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, வல்லமையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜனநாயக நாட்டிலே அவர்கள் பெற்றிருக்க தவறும் பட்சத்தில் அதை நிறைவு செய்பவர்கள் உங்களை போன்று படித்து அரசு வேலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அதை நிறைவு செய்கிறாங்க இல்லையா. ஒரு அமைச்சர் என்பவர் ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக வந்து சேர்ந்து விடுகிறார். அவர் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் அவரை வழி நடத்துவது அவர் பின்பு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான், வேறு யார், நீங்கள் தான் இல்லையா. ஸோ அப்போ இந்த குறள் அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாலு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது அஞ்சுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? கருவிங்கிறது பணமும் படையும், காலம் செய்கை செய்யும் அறிவினை, இந்த ஐந்தும் அமைச்சருடைய ஐந்து அங்கங்கள் அப்படிம்பாங்க. அரசனுக்கு அங்கங்கள் ஆறு: படை, குடி, கூழ், அமைச்சி, நட்பு, அரண்.
அதேபோல் அமைச்சருக்கு அங்கங்கள் இந்த அஞ்சு, பணம், படை, காலம், செய்கை, செய்யும் அறிவினை, இது அஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வரேன் சரியா. ஸோ இது அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லாஸ்ட்டாக குரல் பார்த்துடலாமா? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு பொருத்தமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவனே சிறந்த அமைச்சன், பொருத்தமாக எண்ணுபவனே சிறந்த அமைச்சன், இத்தகைய குணங்களை சிறப்பாக பெற்ற வல்லவனே அமைச்சன் அப்படிங்கிறது தான் மாண்டது அமைச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்த குரல் பார்க்கலாமா? ஸோ அடுத்த குரல் பாருங்க, அதே போல தான். வன்கண் குடிகாத்தல், வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. ஐந்துடன் இதை எப்படி பிரிக்கணும்னா, ஐந்துடன் அப்படி பிரிக்கணும். மாண்டது அமைச்சு, வன்கண் குடிகாத்தல். இன்னும் அவர் அமைச்சருடைய குணங்களை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கார். அமைச்சர் என்பவர் இன்னும் எப்படிப்பட்டவராக இருக்கணும் தெரியுமா? வன்கண். வன்கண்னா என்ன சார் அப்படின்னா, வன் என்றால் வலிமை, வலிமையை கண் கொண்டவராக, அதாவது மன உறுதி படைத்தவராக, சோர்வில்லாதவராக இருக்கணும். ஒரு அமைச்சர் என்பவர் வன்கண் உடையவராக இருக்க வேண்டும், வலிமை, மன உறுதி. குடிகாத்தல், இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நல்ல குடியில் பிறந்தவராக இருத்தல், குடிமக்களை காத்தல் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். குடியில் பிறந்திருக்க வேண்டும், குடிமக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்படி இரண்டாக கூட நாம் என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம். குடிகாத்தல், நல்ல குடியில் பிறந்தல், குடிமக்களை பாதுகாத்தல் அப்படி கூட எடுத்துக்கலாம். கற்றறிதல், நல்ல நூல்கள் பலவற்றை நுட்பமாக ஆராய்ந்து கற்று அவற்றில் சொல்ல தகுந்த செயல்களையும் அந்த சொன்ன முறைகளையும் முறைப்படியாக நன்மை தரும்படியாக செய்யக்கூடிய ஒரு அறிவை பெற்றிருக்க வேண்டும். அதான் கற்றல் அறிதல் அப்படி கூட பிரிச்சுக்கலாம். அரசுக்கு உரிய நூல்களை கற்றலும் அந்த நூல் வழி நடத்தலும் அதை தான் கற்றறிதல் அப்படிங்கிறோம். ஸோ கற்றல் அறிதல் அப்படி கூட ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும்போது பிரித்து பிரித்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்கூல் பள்ளி புத்தகத்தில் என்ன போட்டிருக்காங்கன்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஒரு அமைச்சன் என்பவன் மன உறுதி உடையவனாகவும், வன்கண் குடிமக்களை பாதுகாக்கக்கூடியவனாகவும், நல்ல நூல்கள் அரசுக்கு தேவையான நூல்களையும் பல நூல்கள் சொல்லப்பட்டவற்றையும் கற்றவனாகவும் அதை அறிந்தவனாகவும், ஆழ்வினை என்றால் விடாமுயற்சி, ஆழ்வினைனா வினையை ஆளுதல் செய்யக்கூடிய செயலில் விடாமுயற்சி உடையவனாகவும், இந்த ஐந்தும் மாண்டது அமைச்சு பொருத்தமர சிந்திப்பவனே அமைச்சன், பொருத்தமர சிந்திப்பவனே அமைச்சன். இங்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா, வன்கண் ஒன்று, குடிகாத்தல் ரெண்டு, கற்றறிதல் மூணு, ஆழ்வினை நாலு. ஆனால் இந்த ஐந்துடன் மாண்டது அமைச்சுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது இந்த நாலுலேருந்து நீங்கள் அஞ்சு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உரையாசிரியர்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, வன்கண்ணா மன உறுதி, குடிகாத்தல் என்பது குடிமக்களை நல்ல குடியில் பிறந்திருத்தல் காத்தல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, கற்றறிதல் நாலு, ஆழ்வினை அஞ்சு. இந்த ஐந்திலும் பொருத்தமர சிந்திப்பவனே, ஆற்றல் பெற்றவனே, சிறந்த அமைச்சன் அப்படிங்கிறது இந்த குறளுக்கு பொருள். இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, வன்கண் ஒன்று, குடிமக்களை காத்தல் அப்படின்னு இதை மொத்தமாக எடுத்துக்கலாம். ரெண்டு, கற்றறிதல் அப்படிங்கிறது கற்றல் அறிதல். ஏன்னா நூல்களை கற்றவர்கள் அனைத்தும் அதை அறிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அந்த கற்றதை அறிந்ததற்கு ஏற்றவாறு செயல்படுத்தணும். அதனால தான் இதை கற்றல் அறிதல்னு ரெண்டாக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது, வன்கண் குடிகாத்தல் கற்றல் அறிதல் ஆழ்வினை ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இரண்டு விதத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இந்த இரண்டு திருக்குறளும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய குணநலன்கள் என்ன, பண்பு நலன்கள் என்ன, இத்தகைய பண்புகளை எல்லாம் சிறந்தவனாக இருந்தால்தான் அவன் சிறந்த அமைச்சன். எத்தகைய பண்பு? முதல் திருக்குறளில் கருவி, காலம், செய்கை, செய்யும் அறிவினை, இவற்றையெல்லாம் பொருத்தமாக சிந்திப்பவனாக ஒரு அமைச்சன் இருக்க வேண்டும். இந்த காரியத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவனிடம் மன உறுதி இருக்க வேண்டும். அதாவது இந்த திருக்குறளோட தொடர்ச்சி தான் இந்த திருக்குறள். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, குற்று உற்று நோக்கினால் தெரியும். இந்த காரியத்தெல்லாம் செய்யணும்னா அவன்ட மன உறுதி இருக்கணும், குடிமக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருக்கணும், அவன் கற்றறிந்தவனாக இருக்க வேண்டும், கற்றபடி நடக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும், விடாமுயற்சி உடையவனாக இருக்க வேண்டும். இதோடு மேலே சொன்னமே அந்த அஞ்சு, அந்த அஞ்சு பண்புகளை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். மேலே சொன்ன அஞ்சு பண்பு என்ன? படை, கருவி,
காலம் செய்கை செய்யும் அறிவினை இந்த ஐந்துடன் அப்படின்னு கூட இங்கே எடுத்துக்கலாம். இந்த இந்த குரலை கொண்டு வந்து இங்கேயும் மேட்ச் பண்ணலாம். இந்த இதை நாளாக எடுத்துக்கிட்டு இந்த குரலை மேட்ச் பண்ணி அதை ஐந்துடன் மாண்டது அமைச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த குரலுக்கான பொருள். ஸோ ஆக இந்த இரண்டு திருக்குறளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அமைச்சன் அப்படிங்கிறவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவன் நல்ல மல்டி டேலண்டடாக இருக்கணும். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எல்லா விதத்துலேயும் ஒரு அரசனு கூட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சன் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வருது இல்லையா, இந்த எலெக்ஷனில் பாருங்கள் நல்ல திறமையான ஆட்களை பார்த்து கூட வச்சுக்கிறாங்க இல்லையா. ஒரு அமைச்சன் அப்படிங்கிறவன் தெரிதலும் தெரிந்து செயலும் ஒருதலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு. செய்யக்கூடிய செயலை தெரியணும், அதை ஆராய்ந்து செய்ய தெரியணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு அரசனுக்கு சொல்ல தெரியவனாக இருக்க வேண்டும், உறுதிப்படணும். ஒரு ஒரு காரியத்தில் உறுதி மிக்கவனாக இருக்கணும், இந்த காரியத்தை தான் செய்யணும்னு ஒருதலையாக சொல்லக்கூடியவனாக ஒரு அமைச்சன் இருக்கணும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரித்தாலை பிரித்தாரை பொறுத்தலும் வல்லது அமைச்சு. அவர் சொல்லிகிட்டே போகிறாரு. ஒரு அமைச்சனை பற்றி சொல்லும்போது அமைச்சனுடைய குணங்களை அடுக்கிக்கிட்டே போகிறார். ஒரு அமைச்சன் அப்படிங்கிறவன் எதிரிட்ட யாரெல்லாம் இருக்கானோ அவனை பிரிக்க தெரியணும், நம்ம கூட இருக்கிறவன் பிரிஞ்சு போகாமல் காப்பாற்ற தெரியணும், அப்படி பிரிஞ்சு போயிட்டான்னா அவனை திருப்பியும் சேர்த்துக்க தெரியணும். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அந்த மாதிரி புத்திசாலியான ஆட்களை ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவனை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைக்குரிய ஆளை கழட்டி விடுவாங்க, தேவையான ஆளை உள்ளே சேர்ப்பாங்க. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரித்தாரை பொறுத்தலும் வல்லவன் அமைச்சன் அப்படிங்கிறார் வள்ளுவர். இதுக்கு அடுத்த திருக்குறளில் ஒரு அமைச்சன் என்பவன் தெரிதலும் தான் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறத தெரியணும் தெரிஞ்சுக்கணும், தேர்ந்து செயலும் அதில் சிறந்த வழியை எடுத்து செய்ய தெரியணும், ஒருதலையாய் சொல்லலும் சில நேரங்களில் அரசனுக்கு முடிவை உறுதியாக சொல்லணும், இதை செய்தால்தான் சரியாக இருக்கும், இதை நீங்கள் செய்யுங்கள் என்று அரசன் நம்பும்படியாக சொல்ல தெரியணும். இதெல்லாம் அமைச்சனுடைய தகுதி அப்படின்னு அருமையாக வந்து வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இல்லையா. ஏன்னா ஒரு நல்ல அமைச்சர் வந்து ஒரு மன்னனுக்கு வந்து நல்ல ஒரு பொருத்தமானவனாக இருப்பார். நல்ல அமைச்சர் இருந்தால் போதும், பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தேவோர் 70 கோடி உருங்கிறார். நம்ம கூடயே ஒரு அமைச்சன் இருந்துட்டு அவன் கேடு செய்கிறவனாக இருந்தான்னா அதுக்கு 70 கோடி பகைவரே நமக்கு நன்மை தருவாராம். எப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். கூடயே இருந்து நமக்கு மோசம் பண்ணுற அமைச்சனை விட 70 கோடி பகைவர் மேலையாம். பழுது என்னும் மந்திரியின் பக்கத்துள் தேவோர் 70 கோடி உறும் அப்படின்னு ஒரு குரல் அழகாக சொல்கிறார். பழுது என்னும் அப்படின்னா தீங்கு நினைக்கக்கூடிய மந்திரி, அவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு 70 கோடி பகைவர் நமக்கு நன்மையை தருவாங்க, இவன் அதை விட மோசமான கேடை தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கூட வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் மிகுந்த திறமை உடையவராக இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப அவசியம். அறநறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்சான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணையினார். ஒரு மன்னனுக்கு நல்ல துணையே அந்த மன்னன் என்ன விரும்புகிறானோ அதில் இருக்கக்கூடிய தர்ம காரியங்களை அறிந்து செய்யக்கூடிய ஒரு அமைச்சன் கூட இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்லாமல் தன் கற்ற கல்வி அறிவுக்கு ஏற்றவாறு மக்களை வழிநடத்த தெரியணும், நல்ல சொற்கள் பேச தெரியணும், கற்றவற்றை அறிந்து சொல்ல தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அரசனுக்கு நன்மை தீமைகளை ஆராய தெரியணும். அறநறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்சான்றும் திறனறிந்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திறமையாக செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி அரசனுக்கு நல்லது ஏதோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவனாக அமைச்சர் இருக்கணும். அப்படிப்பட்டவன் ஒரு மன்னனுக்கு மிகச்சிறந்த நல்ல துணை அப்படின்னு கூட வள்ளுவர் சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம இந்த திருக்குறள் பார்க்கும்போதே மற்ற திருக்குறளை பார்ப்பதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் முதன்மை தேர்வில் இந்த அமைச்சியல் கட்டாயம் படித்தே ஆகணும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு திருக்குறள் ஓகேயா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு, வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. ஓகேயா, அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த திருக்குறள் பாருங்கள், குறள் எண் 636. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அப்படின்னு ஒரு திருக்குறள். இந்த குறளுக்கான பொருள் பாருங்கள், நமக்கெல்லாம் ரொம்ப அவசியமான திருக்குறள், போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியமான திருக்குறள். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அப்படிங்கிறது தான் இந்த குறள். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அமைச்சன் நூலோடு அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கலாமா, நூலோடு மதிநுட்பம் உடையாருக்கு, இந்த இடத்துல உடையாருக்குன்னு எடுத்துக்கோங்க, பிரித்து எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நூலோடு மதிநுட்பம் உடையாருக்கு
அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அப்படிங்கிறது தான் இந்த குறள். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, செயற்கையான நூலறிவு. நாம் புத்தகங்களை படிக்கிறது மூலமாக நமக்கு வரக்கூடிய அறிவு வந்து செயற்கையான நூலறிவு. இதை தான் நூலோடு உடையார் அப்படின்னு சொல்கிறாரு. மதிநுட்பம் என்றால் இறைவன் நமக்கு தந்தது, இயற்கையாகவே நம்மிடம் இருக்கக்கூடிய நுண்ணறிவு, அதுக்கு பேர் தான் மதிநுட்பம். இயற்கையாகவே நம்மகிட்ட ஒரு நுண்ணறிவு இருக்கும் இல்லையா, அந்த நுண்ணறிவு வந்து மதிநுட்பம். நூல் அறிவு என்றால் அது செயற்கையாக வந்த அறிவு. ஆக நூலோடு உடையாருக்கு மதிநுட்பம் அப்படின்னா, நூலறிவோடு மதிநுட்பம் உடையாருக்கு, நூலறிவோடு செயற்கையான நூலறிவோடு இயற்கையான நுண்ணறிவும் உடையவருக்கு அதிநுட்பம். அதி அப்படின்னா என்ன சார் அர்த்தம், அதிங்கிறது ஒரு வடமொழி சொல், அதி என்றால் மிகுதின்னு அர்த்தம். அதிநுட்பம் என்றால் மிகுதியான நுட்பங்கள், அதாவது ட்ரிக்கி. யாவுல முன்னிற்பவை அப்படின்னா எந்த சூழ்ச்சி முன்னாடி நின்ற முடியும் அப்படின்னு கேட்குறாரு. யாவுல முன்னிற்பவை அப்படின்னா எந்த சூழ்ச்சி நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒரு அமைச்சன் நூலறிவும் வச்சுருக்கான் நுண்ணறிவும் வச்சுருக்கான், அப்படிப்பட்ட அமைச்சனாக இருந்தால் பகைவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்து அவரை வீழ்த்தி விட முடியுமா, முடியவே முடியாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் கேட்குறார். இப்போ நம்ம இதை போட்டித் தேர்வுக்கு எடுக்கலாம் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க, நீங்கள் என்ன தான் நூலறிவாக படிச்சுட்டு போனாலும் அங்கே கொஷின் பேப்பரில் ஏதாவது ஒரு ட்ரிக்கியாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். அந்த கொஷின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து ஒரு ஏமாத்துகிற மாதிரி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஒரு ட்ரிக்கி வைக்கிறாங்க, ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க வைக்கிறாங்க இல்லையா. அப்போது நீங்கள் நூலறிவோட நுண்ணறிவும் உங்கள்கிட்ட இருந்தால் கொஷின் எடுக்கிறவங்களுடைய சூழ்ச்சி உங்கள்கிட்ட எடுபடுமா, எடுபடாது. நீங்கள் கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக இன்றைக்கி போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு வெறும் நூலறிவு காணாது, நூலோடு மதிநுட்பம் உடையவர்களாக நீங்கள் இருந்தால் என்ன அதிநுட்பம், என்ன மிகுதியான ஒரு நுட்பத்தை, ஒரு அரிய செயலை உங்களை ஏமாத்துற மாதிரி எதையுமே வைக்க முடியாது. இதை எங்கே அமைச்சருக்கு எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு அமைச்சன் வந்து நூலறிவும் நுண்ணறிவும் வச்சுருந்தான்னா என் எதிரி எப்படிப்பட்ட சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த சூழ்ச்சியை கரெக்டாக கண்டுபிடிச்சி தகர்த்து எரிஞ்சிருவான். அவனுக்கு எதிராக என்ன நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு வள்ளுவர். புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? இது நம்ம வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னா நமக்கு நூலறிவு மட்டும் போதாது, நுண்ணறிவும் வேண்டும். நூலோடு மதிநுட்பம் உடையாருக்கு அப்படி படிக்கணும். அதிநுட்பம் யாவில் முன்னிற்பவை, நான் நுண்ணறிவு படைத்தவன், அதனால் என்னால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், இந்த கேள்வியில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், என்னை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து 200 கொஸ்டின் இருக்குன்னா 100 கொஸ்டின் தான் தெரியுது, 100 கொஸ்டின் தெரியலை. அந்த 100 கொஸ்டினில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கான்னு சிந்திச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியுது. மேக்ஸ்லாம் அப்படி தானே இருக்குது. ஸோ இந்த குறளுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இது அமைச்சருக்காக சொல்லியிருக்கார். சொல்லலாமா, மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு, அதிநுட்பம், அதிநுட்பம் என்றால் மிகுதியான நுட்பம், அதாவது சூழ்ச்சி அப்படி எடுத்துக்கலாம், ட்விஸ்ட்டு ட்ரிக்கி. அந்த அதிநுட்பம் மிகுதியான ஒரு நுட்பம் ஏதாவது முன்னால் நிற்க முடியுமா? யாவுல முன்னிற்பவை, முன்னாது முன்னாடி நிற்கக்கூடியது என்ன இருக்கிறதுன்னு கேட்குறாரு. அதை ஒரு கேள்வியாக முடிக்கிறார் இந்த திருக்குறளை. அதுக்கு அப்போ என்ன அர்த்தம், எதுவுமே நிற்க முடியாதுன்னு அர்த்தம், அப்படிப்பட்ட அமைச்சன் முன்னாடி எதுவும் நிற்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அடுத்த குறள் பார்க்கலாமா, சொல்லுங்க பார்ப்போம். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு, அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. ஓகே ரைட், அடுத்த குறள் பாருங்க. செயற்கை அறிந்து கடைத்தும், செயற்கை அறிந்து கடைத்தும், உலகத்து இயற்கை அறிந்து செயல், உலகத்து இயற்கை அறிந்து செயல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, செயற்கை அப்படின்னா செயற்கையான அறிவு. அப்போ அது என்ன அறிவு, நூலறிவு. செயற்கை அறிந்து அப்படின்னா நூலறிவை செயற்கையாக அறிந்து இருந்தும், கடைத்தும்னா அறிந்திருந்தும், நாம் படித்த படிப்பு இருந்தோம். ஒருத்தர் வந்து நல்ல புத்தகத்தை எடுத்து படிப்பார், தியரி நாலேஜ் நல்லாயிருக்கும், அதை தான் செயற்கை அறிந்து கிடைத்தும் அப்படிங்கிறாரு. என்ன தான் நம்ம புத்தகங்களை எடுத்து படித்து செயற்கையான அறிவை ஒரு அமைச்சன் வச்சிருந்தாலும் உலகத்து இயற்கையை அறிந்து செய்ய வேண்டும். உலகத்தினுடைய இயற்கையையும் என்ன செய்யணும், அவன் அறிந்து செய்யணும். நம்ம கூட பார்ப்போம் சில கம்பெனிலாம், தம்பி நீ கனடாவில் போய் அமெரிக்காவில் போய் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் தியரி நாலேஜ், ஆனால் ப்ராக்டிக்கலா இல்லையா? இப்போ நாங்கள் கூட வந்து காவல்துறையில் பணிபுரியும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதையெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஸ்டேஷனில் வந்து என்ன செய்ய முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுடைய மனநிலையை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும். ஒரு வந்து ஒரு பொது இடத்துல ஒரு 100 பேர் ஆக்கிரமிப்பு செய்து புலப்பு நடத்திட்டு வராங்க,
இப்போ அவங்கள வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவங்கள அப்படியே நீங்கள் எல்லோரும் காலி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே நாளில் அவங்கள காலி பண்ண சொல்ல முடியுமா? முடியாது. என்ன தான் செயற்கையான நம்ம நூலறிவு படிச்சிருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து அவர்களை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்கள் என்ன செய்வாங்க? எழுச்சி அடைவாங்க. நான் சட்டத்தை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுவேன், ஆனால் மக்கள் என்னுடைய அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை என்று உனக்கு எதிராக நிற்பார்கள். ஸோ அப்போது என்னதான் நம்ம வந்து நூலறிவு நம்மகிட்ட இருந்தாலும் நம்மகிட்ட என்ன அறிவு வேணும்? உலகத்தினுடைய இயற்கையை அறிந்து நம்ம செய்யணும். சிம்பிள் இல்லையா? ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் கட்டாயம். அனுபவம் உடையவர்களுடைய அறிவுரை வேணும். நம்ம பாட்டுக்கு வந்து நூலறிவை மட்டும் வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய இயற்கையை நம்ம அறியாமல் நடந்துக்கக்கூடாது. உலகத்தினுடைய இயற்கை என்ன அப்படிங்கிறது தெரியும். நாளைக்கே நீங்கள் பாருங்கள், ஒரு ஆஃபீஸராகி போயிடுறீங்க, அங்கே போனோன்னு என்ன செய்கிறீங்க? உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்து வாழ வேண்டியது இருக்குது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான்றோம் இல்லையா? உலகம் தெளியது ஒட்பம் அப்படிங்கிறோம். உலகத்தோடு ஒட்டி நம்ம வாழ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் அப்படிங்கிறார் வள்ளுவர் இல்லையா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு பொருந்தி வாழ தெரியாதவர் பல கற்றிருந்தும் முட்டாள் அப்படின்னு சொல்கிறார் யார்? திருவள்ளுவர். அதுபோல தான் என்னதான் நூலறிவை ஒரு அமைச்சன் கொண்டிருந்தாலும் உலகத்து இயற்கை என்ன, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நான் ஒரு பொய்யை சொல்கிறேன் இல்லை ஒரு உண்மையை சொல்கிறோம் அப்படின்னா இதனால் மற்றவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுதான் உலகத்து இயற்கை அறிந்து. அதான் உலகத்து இயற்கை. இது எப்படி எடுத்துக்கலாம்? இயற்கை அப்படி எடுத்துக்கலாமா? உலகத்து இயற்கை அறிந்து செயல், அறிந்து செயல்பட வேண்டும். ஸோ இந்த குரல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செயற்கை அறிந்து கிடைத்தும், செயற்கையான நூலறிவை அறிந்து இருந்தும், அறிந்து கிடைத்தும்னா அறிந்து இருந்த போதிலும் உலகத்து இயற்கை உலகத்தினுடைய இயல்புத்தன்மை என்ன என்று அறிந்து செயல்பட வேண்டும். அறிந்து செயல்னா அறிந்து செயல்பட வேண்டும். ஓகேயா? ஸோ இப்போ அமைச்சியல்ல நம்ம நான்கு திருக்குறள் பார்த்துருக்கோம். என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த அமைச்சனை பல தகுதிகளை பார்த்து கொண்டு வந்து வச்சுருந்தாலும் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவான் சிலர், ஆனால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தெரிய மாட்டான். அதாவது நம்ம கூட அப்படி தான் பார்த்திங்கன்னா, நிறைய தடவை நல்ல டைம் டேபிள் போடுவோம் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். இதே போல் பல அமைச்சர்களும் இருப்பாங்க. முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வார் திறப்பாடு இல்லாதவர் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். முறைப்பட சூழ்ந்தும்னா ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு வழிவகைகள் எல்லாம் தெரியும், ஆனால் முடிவிலவே செய்வார், ஆனால் ரிசல்ட் இருக்காது, எக்ஸிக்யூட் பண்ண மாட்டான், டைம் டேபிள் நல்லா போடும் அதை ஃபாலோ பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவன் அமைச்சராக இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறார். உங்களையும் அப்படி தான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவன் போட்டித் தேர்வுக்கே தகுதி இல்லாதவன். முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வார் திறப்பட இல்லாதவர், திறப்பாடு இல்லாதவர்னா நல்ல டைம் டேபிள் போட்டும் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வழிவகைகளையும் தெரிந்திருந்தும் அதன்படி நடக்க தெரியாதவர், போட்டித் தேர்வுக்கே தகுதியற்றவர். அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம என்னதான் அமைச்சருக்கு சொல்லியிருந்தாலும் நம்மளை ஒரு அரசனாக, நம்மை ஒரு அமைச்சராக தான் நம்ம கருதி திருக்குறள் படிக்கணும். சரியா? ஸோ இந்த நாலு திருக்குறள் திரும்பி சொல்லலாமா? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு, வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு, மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை, செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படிங்கிறார். ஓகே? ஸோ அப்போ இந்த இதில் நம்ம இந்த நான்கு திருக்குறளை நம்ம பார்த்துருக்கோம். எதில்? அமைச்சியல்ல. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம். பொருள் செயல் வகை அப்படிங்கிறது 76வது அதிகாரம். பொருள் செயல் வகை அப்படின்னா பொருள்னா என்னது? செல்வம். அந்த செல்வத்தை எவ்வாறு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத ஒரு அதிகாரமாக சொல்லியிருக்காரு. இதை நம்ம முதன்மை தேர்வு நோக்கில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் காட்டும் பொருளாதாரம், அதற்கு இதை மேற்கோள் கோட்டி நம்ம என்ன செய்யலாம்? தாராளமாக எழுதலாம். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளுமே நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். அதனால் இந்த அதிகாரத்தை மறக்காமல் எல்லோரும் படிங்க. பொருள் செயல் வகை அப்படின்னா என்ன சார்? அதில் பற்றி வள்ளுவர் என்ன சார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்ப்போமா? சரி. பொருள் அப்படிங்கிறது செல்வம். இப்போ பாருங்கள், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இதுதான் ஃபஸ்ட்டு திருக்குறள். பொருள் அல்லவரை இப்படி பிரிச்சுக்கலாம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள், அல்லது இல்லை பொருள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதாவது பொருள் அல்லவரை அப்படின்னா ஒரு பொருளாக மதிக்கப்படாதவரை. பொருள் அல்லவரை அப்படின்னா ஒரு பொருளாகவே மதிக்கப்படாதவரையும் பொருளாக செய்யும். ஒரு பொருளாக மதிக்கச் செய்வது
பொருள், அவரிடம் உள்ள பொருள். ஒருத்தனை நம்ம மதிக்கிறதுக்கு தகுதியே அவன் இருக்காது. அவன்கிட்ட அறிவு இருக்காது, திறமை இருக்காது, கல்வி இருக்காது. தாழ்ந்தவனாக இருப்பான், ஒழுக்கத்தில் குற்றவாளியாக இருப்பான், அயோக்கிய பயலாக இருப்பான். பொருள் அல்லாதவனாக என்றால் எந்த பொருளும் அவனை ஒரு ஒரு பொருட்டாகவே மதிக்க தகாதவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனையும் பொருள் அல்லவரை, ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும் அவனை மதிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட மோசமானவன், அறிவில்லாதவன், திறமை இல்லாதவன், கல்வி அறிவு இல்லாதவன், தாழ்ந்தவன், அவனை கூட ஒரு பொருளாக மதிக்க செய்வது அவனிடமுள்ள பொருள். பொருளாக செய்யும் பொருள். புரியுதா உங்களுக்கு? பொருள் அல்லவரை, பொருள் இல்லாதவரை பொருளாக செய்யும். ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும் ஒரு பொருளாக மதிக்க செய்வது அவரிடமுள்ள பொருள். அல்லது அதை விட இல்லை வேறு பொருள். மிகச்சிறந்த பொருள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, அது பொருள் தான். பாருங்கள், இந்த குறளில் பொருளுங்கிற ஒரு வார்த்தை எத்தனை இடத்துல வருது, ஆனால் வேறு பொருளில் வருது, அர்த்தத்தில் வருது. ஒரு பொருளாக மதிக்க தகாதவனையும் நாம் மதிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்? அவனிடம் பொருள் இருக்கிறது, அவனிடம் செல்வம் இருக்கிறது. செல்வம் என்ற ஒரு பொருள் இருந்தால் ஒரு மதிக்காதவனை கூட நம்ம மதிக்க வேண்டியது இருக்கும். உண்மை தானே? ஒரு அறிவில்லாத முட்டாப்பையில் இருப்பான், ஆனால் அவனை கூட படித்தவன் போய் நிற்க வேண்டியது இருக்குது. அறிவுள்ளவன் போய் நிற்க வேண்டியது இருக்குது. திறமையானவன் நிற்க வேண்டியது இருக்குது. என்ன காரணம்? அவன் கையில் காசு இருக்குது, வெள்ளை வேட்டியை உடுத்திட்டு என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். வசதியானவனாக இருப்பான், வசதி படைத்தவனாக இருப்பான். காரில் வந்து இறங்கினவொன்னே இறங்கி வணக்கம் போட வேண்டியது இருக்கும். நம்ம எந்த வகையிலையும் மதிக்க தகாதவனையும் மதிக்க வைப்பது அவன் கையில் இருக்கும் பொருள் தானே. அந்த பொருளை விட சிறந்த பொருள் இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். பொருளை பற்றி வள்ளுவர் சொல்லும்போது உண்மையிலேயே செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படிங்கிற மாதிரி அருமையாக சொல்லியிருக்காரு. பணம் பத்து செய்யுங்க, பணம் பாதாள வரைக்கும் பாயுங்க. எல்லாம் துட்டுங்க, துட்டு, மணி, காசு, பணம், உண்மை இல்லையா? எல்லாம் பொருள் தான். நம்மளாம் அரசு அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்றோம், அரசு அதிகாரியாக வேலைக்கு போகிறோம், காசு பணம் அப்படின்னு நிறைய பேர் அந்த பண மோகத்திலே போகிறோம். வள்ளுவரும் பொருளை பற்றி சொல்லும்போது சில திருக்குறளை படிக்கும்போது ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவனையும் மதிக்க வைப்பது அவனிடமுள்ள பொருள் தானே. அப்போது எப்பேற்பட்டவனையும் மதிக்கணும்னா அவன் கையில் காசு இருந்தால் போதும். இல்லாரை எல்லோரும் எல்லுவர். பொருள் ஒருத்தண்டை இல்லைன்னா எவனுமே மதிக்க மாட்டான். செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு, ஆனால் செல்வம் கையில் இருந்தால் அவனை எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. ஒரு வசதி படைத்தவனாக இருந்தால் அவன் வீட்டில் தாம்பழத்தில் என்ன செய்வான், லட்டு பழம் எல்லாத்தையும் வச்சு பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு வருவான். ஒரு ஒன்றும் இல்லாதவன் என்ன செய்வான், ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குமான்னு தெரியாது, மதிக்கவே மாட்டான், கூப்பிடவே மாட்டான். வாங்கி கொண்டு செல்ஃபோன் இல்லைன்னா கூப்பிடவே மாட்டான். இல்லாரே எல்லோரும் எல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்புங்கிறார் வள்ளுவர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணையாத விளக்கு இருக்கே, அது நீ எந்த நாட்டில் நினைக்கிறியோ அந்த நாட்டுக்கு போய் உன்னுடைய பகையை அறுத்து எரிந்து விடும். அதாவது உன்னுடைய பகை என்ற இருட்டை எந்த நாட்டில் போனாலும் ஜெயிக்குவோம். கையில் காசு இருந்தால் போதும், இந்த உலகத்தில் எந்த மூளைக்குனாலும் போ, உன்னால் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உன் கையில் பணம் இருந்தால் போதும். வள்ளுவரும் அப்படியே சொல்லிகிட்டே வர்றார், ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவனையும் மதிக்க வைப்பது அவனிடம் உள்ள பொருள். பொருள் இல்லாதவனை எல்லோரும் மதிக்க மாட்டார்கள், ஆனால் பொருள் இருப்பவனை அனைவரும் மதிப்பார்கள். எல்லாரும் அவனை இகழ்வாங்க, இவனை புகழ்வாங்க. பொருள் அப்படிங்கிற அந்த பொய்யா விளக்கு, அணையாத விளக்கு, நம் பகையை என்ன எங்கே நினைக்கிறோமோ அங்கே போய் நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டு வரோம். காசு இருந்தால் போதும், பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் பத்து செய்யும். இந்த மாதிரி பொருளை பற்றி வள்ளுவர் வந்து மிக சிறப்பாக சொல்லும்போது அந்த பணத்தின் மீது நாமளே அந்த பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோகம் நமக்கு வந்துடும், ஒரு வெறி வந்துடும். அப்படி அந்த சிந்தனையோட திருக்குறளை மேலும் படிக்கும்போது அடுத்த திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு பார்க்கலாமா? பாருங்க, அரண் ஈனும் இன்பமும் ஈனும். அரண் ஈனும் அப்படின்னா அறம் ஈனும் இன்பமும் ஈனும். இந்த லைனை அப்படியே வச்சுப்போம், இந்த வார்த்தையை அப்படியே வச்சுப்போம். அறம் ஈனும் என்றால் அறத்தை தரும், இன்பம் ஈனும் என்றால் இன்பத்தை தரும். ஓகே, இது இப்படி நிற்கட்டும், பார்க் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், திறனறிந்து, இங்கேருந்து எடுத்துப்போம், திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இதை ஃபஸ்ட் எடுத்துப்போமா? திறனறிந்து என்றால் செல்வத்தை சேர்க்கும் வழி அறிந்து. எப்படி செல்வத்தை சேர்க்கணுமோ அப்படி தான் சேர்க்கணும். சும்மா கண்ட இடத்தெல்லாம் போய் வாய் வைக்க முடியாது.
நேர்மையாக எப்படினாலும் வாழலாம்னா எப்படி வேணாலும் வாழலாம், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழணும், அதுதான் மரியாதை. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இல்லையா. திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான் நேர்மையான வழியில் நியாயமாக உழைத்து செல்வத்தை சேர்க்கும் வழியறிந்து, இதை தான் திறனறிந்துன்னு சொல்கிறாங்க. தீதின்றி என்றால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல், நம்மளால் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை. இன்னொருத்தனை அடித்து பிடுங்கி அவன்கிட்ட காசு பிடுங்கிறதுக்கு பேர் நல்ல வழியில் வந்த செல்வம் கிடையாது. திறனறிந்து தீதின்றி செல்வத்தை சேர்க்கும் நல்ல வழியை அறிந்து உழைத்து தீமையில்லாத வழியில் யாருக்கும் எந்த தீங்கையும் தராத வழியில் சேர்த்து வைத்த பொருள், வந்த பொருள் என்றால் நம்மை தேடி வந்த பொருள். வந்த பொருள்னால் நம்மை தேடி வந்த பொருள். உழைக்கக்கூடிய முறை அறிந்து செல்வத்தை சேர்க்கும் வழி அறிந்து தீதில்லாமல் தீமையில்லாமல் தீங்கில்லாமல் நம்மை தேடி வந்த பொருளானது நமக்கு அறத்தை தரும், இன்பத்தை தரும். அறமும் ஈனும் இன்பமும் ஈனும் அப்படிங்கிறார். பொருளை பற்றி உயர்வாக சொல்லிக்கிட்டே போகிறார். சொல்லிகிட்டே போகும்போது தடாரம் ஒரு இடத்துல பார்க் பண்ணி சொல்கிறாரு, எப்போ பொருள் அவ்வளோ முக்கியமானது தான், பணம் பத்து செய்யும் பாதாள வரைக்கும் பாயும், பொருள் உள்ள பொருள் இருக்கிறவன தான் அந்த உலகத்தில் மதிப்பாங்க, பொருள் இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டாங்க. ஒரு மதிக்காதவனை கூட மதிக்க வைக்கிறது பொருள் தான். நீ நினச்சா எங்கே போனாலும் உன் காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர் அதுக்காண்டி பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திறனறிந்து தீதின்றி வந்த பொருளை தான் நீ சேர்க்கணும். கண்ட வழியிலெல்லாம் பொருளை சேர்க்கக்கூடாது. ஏனால் நீ திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான் உனக்கு அறத்தை தரும், இன்பத்தை தரும். அறமும் இன்பமும் தானங்க நமக்கு அவசியம் இல்லையா. நம்முடைய இல்வாழ்க்கைக்கும் நம்முடைய இன்ப வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நல்ல வழியில் தான் பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத அற்புதமாக அடுத்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அடுத்த திருக்குறள் பார்க்கலாமா? சூப்பர் திருக்குறளுங்க இந்த திருக்குறள். நம்மகிட்ட செல்வம் தேடி வருங்க, நம்மளை தேடி செல்வம் நிறைய இடங்களில் வரும். அப்படி நம்மகிட்ட வரக்கூடிய செல்வத்தை நம்ம ஏற்றுக்கலாமா அப்படிங்கும்போது அதுக்கு வள்ளுவர் அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. அருளோடும் அன்போடும் நம்மகிட்ட வரக்கூடிய செல்வத்தை, எந்த செல்வத்தை நம்ம ஏற்றுக்கணும் தெரியுமா பாருங்க. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் அப்படின்னா, அருள் அப்படின்னு சொன்னால் கருணை. அருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணை. அன்புனா உங்களுக்கு தெரியும் அன்பு. அன்புக்கும் கருணைக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நம்ம காட்டுறது அன்பு. அருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதவங்ககிட்டையும் காட்டுறது, அதுக்கு பேர் அருள். அன்பினுடைய பெருக்கம் தான் அருள். புரியுதா உங்களுக்கு? அதாவது அன்புங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் காட்டுறது, சொந்த பந்தங்கள்ட்ட காட்டுறது இது அன்பு. அருள்ங்கிறது யாருன்னு தெரியாதவங்ககிட்ட கூட காட்டுறது அருள். நம்ம கண்ணுக்கே தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க மேலேயும் நம்ம பாசம் காட்டுவோம், அனைத்து உயிர்களையும் விரும்புவோம், இதுதான் அருள் சரியா. இதுதான் அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம், இதை மனசில் வச்சுக்கோங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பொருள் நிறைய தேடி வரும், அந்த தேடி வர காசை நம்ம பார்க்கணும். இந்த காசில் கருணை இருக்கிறதா, இந்த காசில் அன்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஒருத்த நாளைக்கு நம்ம ஒரு அரசு ஊழியராகி நம்மகிட்ட ஒரு 100 ரூபா காசு கொண்டாந்து கொடுக்குறான்னா, இதில் கருணை இருக்குமா, இதில் அன்பு இருக்குமா? இருக்காது. நம்ம ஒரு கஷ்டப்படுறோன்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு 100 ரூபா தராருன்னா அதில் ஒரு கருணை இருக்குது, நிச்சயமாக இருக்கும். இல்லை ஒரு அன்பில் கூட நமக்கு என்ன செய்யலாம், யாராவது அன்பில் ஏதாவது நமக்கு உதவி செய்யலாம். அன்போடும் அருளோடும் நமக்கு ஒரு பொருள் வந்ததுன்னா அந்த பொருளை நம்ம ஏற்றுக்கலாம். அது இல்லாமல் ஒரு பொருள் வந்தால் அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு. அன்போடும் அருளோடும், ஃபஸ்ட்டு அருளை சொல்லிடுறாரு, அருளோடும் அன்போடும் வாரா என்றால் வராத பொருள் ஆக்கம். அந்த பொருளினுடைய அந்த சேர்ப்பை, செல்வத்தை, அந்த செல்வத்தை சேர்ப்பதை, அருளும் இல்லை அன்பும் இல்லாமல் வரக்கூடிய செல்வத்தை சேர்ப்பதை புல்லார் புரளவிடல், ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். புல்லார் என்றால் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. புல்லார்னா அரசன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அரசன், ஒரு சான்றோன், இல்லை பெரியவங்க, இல்லை நாம அப்படி எடுத்துக்கலாமா? புல்லார் என்றால் அரசன். ஒரு அரசன் என்ன செய்யணும்னா, இப்போ உதாரணத்துக்கு அதிகமாக டேக்ஸ் போட்டு மக்கள்கிட்டருந்து பிடிங்குறாங்க, இதில் மக்கள் அன்பு அன்பில் தராங்களா, மக்கள் அருளில் தராங்களா? அருளோடும் அன்போடும் வராத பொருள் தானே இது. இப்படிப்பட்ட செல்வத்தை என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புள்ளார், நாட்டை ஆளக்கூடிய மன்னன், இல்லை ஒரு சான்றோன், இல்லை நல்லவர்கள், நம்மை போன்ற அரசு ஊழியர்கள். புரளவிடல், புரளவிடல் அப்படின்னு சொன்னால் விட்டுவிட வேண்டும். புரள என்றால் விட்டு தேவையில்லை. 10 ரூபா காசு தெரியா, அதில் அருள் இருக்கணும் இல்லை அன்பு இருக்கணும்,
இல்லைனா அந்த காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துடணும், விட்டுவிட வேண்டும். அறிவுடையவர்கள் அதை விட்டுவிட வேண்டும், சான்றோர்கள் நல்லவர்கள் அரசன் விட்டுவிட வேண்டும். ஃபுல்லார் குறளை விடல் அப்படின்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு. ஸோ இப்போ இதுதான் இதுக்கு அர்த்தம். ஆக நமக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய முறை அறிந்து நாம் செல்வத்தை சேர்த்தால் நமக்கு அறமும் இன்பமும் கிடைக்கும். ஒன்பொருள் கால்ப இயற்றி யாருக்கு என்பொருள் ஏனைகிரண்டும் ஒருங்கு அப்படிங்கிறார். ஒன்பொருள் காட்சியை இயற்றி யாருக்குன்னா நல்ல வழியில் மிகுதியாக செல்வத்தை சேர்த்தவருக்கு ஏனை இரண்டும் பொருளை நீ நல்ல வழியில் சேர்த்தன்னா அந்த அறம் இன்பம்னு சொல்கிற அந்த மிச்சம் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம் தானே. ஆக பொருளை நீ நல்ல வழியில் சேர்த்தேன்னா வாழ்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய அறமும் இன்பமும் எளிமையாகவே உனக்கு கிடைத்துவிடும், தானாக தேடி வரும். நல்ல வழியில் மிகுதியாக பொருள் சேர்த்தவனுக்கு ஏனை இரண்டு சொல்லக்கூடிய அறமும் இன்பமும் தானாகவே தேடி வந்துவிடும், எளிதாகவே கிட்டும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். ஒன்பொருள் காழ்ப்பை இயற்றியாருக்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு அப்படிங்கிறார். சரியா? சரி, இப்போ மூணு திருக்குறள் பார்த்துட்டோம். ஓகே, சொல்லலாமா? அருளோடும் அன்போடும் வாரா பொருள் ஆக்கத்தை செல்வத்தை உருவாக்குவதை புள்ளார் அறிவுடையோர் சான்றோர் நல்லவர் அரசன் புரள விடல் அப்படின்னா விட்டுவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஓகே, அடுத்த குரல் பார்க்கலாமா? அடுத்த குரல் பாருங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் குன்றேறி யானை போர் கண்டு அற்று ஆள் அப்படி வச்சுக்கலாமா? இதை கண்டு நாக்கிக்கலாமா? கண்டு அற்று ஆள் அப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, தன் கைத்து உண்டாக, தன் கைத்து அப்படிங்கிறது ஒன்று, ஒன்று அப்படிங்கிறது ஒன்று, உண்டாக செய்வான் வினை அப்படி பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுக்கலாமா? எப்படி பிரிக்கணும்? குன்றேறி யானை போர் கண்டு அற்று ஆள் அது ஒரு சென்டென்ஸு. தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. இதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கிருந்து பொருள் கொள்ளலாமா? இந்த லைன்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? தன் கைத்து என்றால் தன் கையில், தன்னுடைய கையில். ஒன்று உண்டாக அப்படின்னா தன் கையில் உண்டாகனா தன் கையில் பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்று செய்வான் வினை. இந்த ஒன்றை கொண்டாந்து நான் இங்கே முயற்சி பண்ணிடுறேன். ஒன்று செய்வான் வினை அப்படி எடுத்துக்கிறேன். ஒன்று செய்வான் வினைனா ஒரு தொழிலை செய்பவனுடைய செயலானது தன் கையில் பொருளை வச்சுக்கிட்டு, ஒரு கையில் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு தொழிலை தொடங்குகிறோம். இது எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படிங்கிறார். குன்றேறினா ஒரு குன்றின் மீது, ஒரு மலையின் மீது ஏறிக்கொண்டு மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு கீழே யானை போர் நடக்கிறத பார்க்குற மாதிரி அப்படிங்கிறார். எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். எதுக்கு எதை உதாரணமாக சொல்கிறார் பாருங்கள். தன் கையில் செல்வத்தை வச்சுக்கிட்டு கடனை வாங்கி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. கையில் செல்வத்தை வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு தொழிலில் இறங்கணும். கையில் செல்வத்தை வச்சுக்கிட்டு, போதுமான பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தில் இறங்குறது எந்த அளவுக்கு சேஃப்டி தெரியுமா? எந்த அளவுக்குன்னா யானைகள் எப்படி மூர்க்கத்தனமாக மோதும், அதுக்குள்ளே நம்ம கடன் வாங்கிட்டு போய் அந்த தொழிலை செஞ்சோம்னா அந்த யானை மூர்க்கத்தனமாக மோதும் போது காலுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம்? அம்பா போயிடுவோம். குன்றிற்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு யானை போகிற எப்படி அழகாக பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பானது இந்த குரல் உணர்த்துவது. பாதுகாப்பு, சேஃப்டி. கையில் பொருளை வச்சுக்கிட்டு தொழில் தொடங்கி உனக்கு சேஃப்டி. லாபமோ நஷ்டமோ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. 30 லட்சம் ரூபா வச்சுருக்கியா, 20 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டு, நாளைக்கு அரசு ஊழியரானதுக்கப்புறம். 50 லட்சம் ரூபா வச்சுருக்கியா, 10 லட்சம் ரூபாயில் ஒரு 40 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டு. இவன் என்ன பண்ணுவான்? வாங்கிறது 30,000 சம்பளம், 30,000 லோன் கட்டுவான். 20 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுவான். வாங்குகிற சம்பளம் பூரா லோனில் போயிடும். அப்போ என்ன பண்ணுவான்? எவனாவது பிச்சை போட மாட்டானான்னு காத்து கிடப்பான். இதானே நடக்கும், இதுதான் நடக்கும். தன் கையில் வச்சுருக்க பொருளை வச்சுக்கிட்டு நம்மளுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு மட்டும் நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா அது எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். மாதம் ஆனால் கிடைக்கிற காசை எப்படி கொடுக்கலாம்? ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் ஒரு மொய்க்கவர் செய்ய முடியாது. ஒருத்தன் கஷ்டம் கேட்டவனுக்கு ஒரு 10 ரூபா காசு கொடுக்க முடியாது. தேவை அறிந்து என்ன செய்யணும்? வாழ்ந்தால் போதும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகாறு அளவு இட்டித்தது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடைனார் வள்ளுவர். அதாவது செல்வம் வரக்கூடிய வழி வந்து சிறுசாக இருந்தால் கூட போதும், கேடு ஒன்றும் இல்லை. ஆனால் செல்வம் போகக்கூடிய வழி பெருசாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆகாறு அளவு இட்டித்தது ஆயினும்
கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் அர்த்தம். ஸோ அப்போ இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறாங்க புரியுதா? குன்றேறி யானை போர் கண்டு அற்று ஆள். ஆள் அப்படிங்கிறது அசை, சும்மா அந்த ஓசைக்காக சொல்கிறது. கண்டற்று அப்படின்னா குன்றின் மீது அமர்ந்து கொண்டு, குன்று ஏறி அப்படின்னா குன்றின் மீது ஏறி, யானை போர் கண்டதை போல, அற்றுனா போல ஓம உருவு சரியா, அதை போல தன் கைத்து அப்படின்னா தன் கையில், உண்டாக அப்படின்னா தன் கையில் பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டு, ஒன்று செய்வான் வினை அப்படின்னு நம்ம படிக்கணும். ஒன்று செய்வான் வினைனா தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை, அதை நம்ம திருப்பி தன் கைத்து உண்டாக ஒன்று செய்வான் வினைன்னு நம்ம படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது தன் கைப்பொருளை வைத்துக்கொண்டு ஒரு தொழிலை செய்யக்கூடியவனானது குன்றின் மீது ஏறிக்கொண்டு யானையினுடைய போரை பார்ப்பதை போன்று பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ரைட். நீங்களும் அதே போல் என்ன பண்ணணும், செல்வம் வரக்கூடிய வழி சிறுசாக இருந்தாலும் போகக்கூடிய வழி பெருசாக இல்லாமல் இருந்தாலே போதும், சந்தோஷமாக வாழலாம் சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது ஒரு சூப்பர் திருக்குறளுங்க. செல்வத்தை சேர்த்து வைக்கணுங்க அப்படிங்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை, என்ன சொல்கிறார் பாருங்கள், செய்க பொருளை சிறுநர் செருக்கு அறுக்கும், சிறுநர் செருக்கு அறுக்கும் அப்படி பிரிச்சுக்கணும். செருக்கு அறுக்கும், எக்கு அதனின், எக்கு அதனின், எக்கு கூறியது இல் அப்படி பிரிச்சுக்கலாமா? செய்க பொருளை சிறுநர் சிறுக்கு அறுக்கும், எக்கு அதனின் கூறியது இல் அப்படி பிரித்து படிக்கலாம். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைன் எடுத்துப்போமா. செய்க பொருளை, அப்படியே திருப்பி படிங்க, பொருளை செய்க அப்படி பிரிச்சுக்கலாமா? பொருளை செய்க, செல்வத்தை சேர்த்து வைங்க, சம்பாதிங்க, உருவாக்குங்க, பணத்தை சேர்த்து வைங்க அப்படிங்கிறார், கட்டளையிடுறார், ஒரு உரிமையாக சொல்கிறார். செய்க பொருளை, பொருளை சேர்த்து வை. பொருளை செய்க அப்படின்னா பொருளை உண்டாக்கு, செல்வத்தை சம்பாதி. ஏன் தெரியுமா? ஏன்னா செருநர் அப்படின்னா பகைவர், நம்ம இகழக்கூடியவர், நம்மளுடைய பகைவர் இருப்பான் இல்லையா, நம்ம எதிரி. அந்த எதிரியை சிறுநர் சிறுக்கு என்றால் அந்த எதிரியினுடைய கர்வத்தை, நம்மளை ஒரு ஏளனமாக நினச்சிருப்பான் நம்ம பங்காளி இல்லையா, அந்த ஏளனமாக நினச்ச பங்காளிகிட்ட நாம் பெரியாள் ஆகணும்ல, அப்படி ஆகணும்னா சிறுநர் செருக்கை அறுக்க வேண்டும் அப்படின்னா பகைவருடைய கர்வத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதுதான் சிறுநர் செருக்கு அறுக்கும். பகைவருடைய கர்வத்தை அழிப்பது எக்கு அதனின், எக்கு என்றால் வாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாள்னா என்னது? ஆயுதம். அதனின், பகைவரினுடைய கர்வத்தை அழிக்கக்கூடிய வாள் அதனின், அதை போல் கூறியது இல், கூர்மையான ஒரு ஆயுதம் வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறார். அதாவது செல்வந்தான் பகைவரினுடைய கர்வத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம். செல்வம் மட்டும் இருந்தால் போதும், அதனால் நீ என்ன பண்ணனா செல்வத்தை சேர்த்து வைங்கிறார். ஆமாம், காசு இருந்தால் போதும், எந்த பங்காளியும் வாயை திறக்க மாட்டான். ஏன்னா தெரியும் அவனுக்கு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நான் சுப்ரீம் கோர்ட்டு போவேன், அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா எவனா வாயை திறப்பானா? எவனும் வாயை திறக்க மாட்டான், வாயை திறக்க மாட்டான். செருநர் செருக்க இருக்கும், பகைவருடைய கர்வத்தை அழிக்கும் எக்கு அப்படின்னா வாள், கூர்மையான வாள், அதை தவிர வேறொன்றும் இல்லை. கூறியது இல் அப்படின்னா அதை, அந்த வாளை போன்ற அதனினும் கூர்மையான ஒன்று வேறொன்றும் இல்லை. அதுவே மிகச்சிறந்த ஆயுதமா, அந்த ஆயுதமே மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். புரியுதா பாருங்கள். பொருளை செய்க அப்படின்னு படிச்சுக்கலாமா? செல்வத்தை சேர்க்க, பகைவர் கர்வத்தை அழிக்கக்கூடிய வாள், அதை தவிர கூர்மையானது வேறொன்றும் இல்லை. கூறியது இல் அப்படின்னா கூறியது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அர்த்தம். ஓகேயா? எக்கு அதனின் கூறியது இல், அதை தவிர வாள் கூர்மையானது எதுவும் இல்லை. அந்த செருக்காக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாள் அதுதான் பகைவரை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்ன செய்யணும்? செய்க பொருளை. அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நாலு திருக்குறள் பார்த்துருக்கோம். பொருள் செயல் வகையில் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். அடுத்தது அரணினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அடுத்தது அருளோடும் அன்போடும் ஆறா பொருளாக்கம் புள்ளார் பொருளவிடல். ஸோ லாஸ்ட்டு செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எக்கு அதனின் கூறியதில். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, கூடா நட்பு. அடுத்தது ஸோ கடைசியான திருக்குறள் கூடா நட்பு. நட்பு பற்றி வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முதன்மை தேர்வு நோக்கிலையும் நட்பு குறித்து வள்ளுவர் கூறுவன யாதுன்னு கேட்பாங்க. நட்பு குறித்து வள்ளுவர் சொன்ன தகவல் ரொம்ப அதிகம். 5 அதிகாரம் 50 பாட்டு நட்பு பற்றி சொல்லியிருக்காரு.
நட்பு நல்லா பாருங்க எத்தனை பாட்டு சொல்லிருக்காரு பாருங்க நட்பு அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் நட்பு ஆராய்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் அடுத்து பழமை அப்படின்னு ஒரு அதிகாரம் பழமை அப்படின்னு ஒரு அதிகாரம் நெக்ஸ்ட்டு தீ நட்பு அப்படின்னு ஒன்று அடுத்து கூடா நட்பு அப்படின்னு ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நட்புக்கு மட்டும் 50 திருக்குறள் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஃபஸ்ட்டு நட்பு நட்பினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாரு 79வது அதிகாரத்தில் 80வது அதிகாரம் நட்பு ஆராய்தல் 81வது அதிகாரம் பழமை 82வது அதிகாரம் தீ நட்பு தீ நட்புனா தீய குணமுடையவரோடு கொண்ட நட்பு 83வது அதிகாரம் கூடா நட்பு நம்ம அப்பப்போ அந்த திருக்குறள் நட்பு பார்த்துட்ருக்கோம் முதன்மை தேர்வுக்கு பார்க்கும்போது நட்பு குறித்து வள்ளுவர் கூறுவது யாது அதுக்கு எப்படி கட்டுரை எழுதணும் எந்த மாதிரி படிக்கணும் எந்தெந்த திருக்குறளை மேற்கோள் காட்டினா அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ கூடா நட்புன்னா சேரக்கூடாத பொருத்தமற்றவரின் நட்பு நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவான் கேடு நினைக்கக்கூடிய சில நட்பு இருக்கும் வஞ்சனை வஞ்சக உடையவருடைய நட்பு அந்த நட்புக்கு நமக்கு ஒரு திருக்குறள் உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க கூடா நட்பு 83வது அதிகாரம் ஒரே ஒரு திருக்குறள் பார்க்கலாமா தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுங்க பார்ப்போம் தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து அப்படின்னா ஒன்னார் அப்படிங்கன்னா யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துவங்க பகைவர் பகைவர் தொழுத கையுள்ளும் இப்படி வணங்குவார் நம்மளை ஆனால் உள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கும் ஆயுதம் இருக்கும் தொழுத கையுள்ளும் படை என்றால் படைக்கருவி படைக்கருவியை வணங்குற மாதிரி வணங்கிட்டு கையில் வச்சிருப்பான் குத்திடுவான் இல்லையா தொழுத கைக்கு உள்ளேயும் படை என்றால் ஆயுதம் மறைந்திருக்கும் ஆயுதம் என்ன செய்யும் மறைந்திருக்கும் யார்கிட்ட பகைவர்கிட்ட ஒன்னார் தொழுத கை உள்ளும் படையொடுங்கும் அப்படி வாசிக்கணும் பகைவர் நம்மை வணங்கிய கைக்குள்ளையும் ஆயுதம் மறைந்திருக்கும் அதே போல அழுத கண்ணீரும் நம்ம கூடையே இருப்பான் நட்பு ஆனால் வஞ்சனை கண்ணீர் விட்டு அழுவான் நீ தான் எனக்கு எல்லான்னு ஆனால் அதுக்குள்ளேயும் என்ன அடங்கியிருக்கும்னா இதே போல் நம்மை கொல்லக்கூடிய ஆயுதமான வஞ்சனை மறைந்திருக்கும் அப்படிங்கிறாரு அழுத கண்ணீரும் அவன் எப்படி இப்படி தொழுதது போல் தொழுறான் ஆனால் உள்ள ஆயுதம் இருக்கும் அதுபோல் சில கூடாத நட்பு நம்மளை அழுகிற மாதிரி அழுது கூட இருப்பான் ஆனால் அவனுடைய அழுகையிலும் வஞ்சனை மறைந்திருக்கும் அதான் அழுத கண்ணீரும் அணைத்து அதே போன்றது தான் அந்த வஞ்சனையுடையவனுடைய நட்பினுடைய கண்ணீரும் அதே போன்றது தான் நீ கண்ணீரை பார்த்தவொடனே அவனை பகைவர் வணங்குறதை பார்த்தோன்னே வணங்குறான்னு நம்ம நினச்சிப்போம் அதே மாதிரி கூட இருக்கிறவன் அழுகிறத பார்த்த உடனே அவன் அழுகையை பார்த்த உடனே நம்ம என்ன நினச்சிருவோம் போய் அழுகிறான் அப்படின்னு நினைப்போம் இல்லை தொழுத கைக்குள் எப்படி ஆயுதம் மறைந்திருக்கிறதோ அதே போல் வஞ்சனம் உடையவருடைய கண்ணீரும் அப்படிப்பட்டது தான் அப்படின்னு அவர் உதாரணத்துக்கு சொல்கிறார் சொல்லலாமா தொழுத கை உள்ளும் பகை ஒடுங்கும்னா மறைந்திருக்கும் இல்லையா பகை படை ஒடுங்க படைனா கருவி கருவி மறைந்திருக்கும் ஒன்னார்னா பகைவர் ஒன்னார்னா யார் பகைவர் அழுத கண்ணீரும் அணைத்து அப்படின்னா அழுத கண்ணீரும் அதே போன்றது யார் கூடா நட்புடையவர் அழுத கண்ணீரும் எதை போன்றதுன்னா ஒன்னார் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்குவதை போன்றது புரியுது அவங்களுக்கு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ இப்போ நட்பு வந்து 5 அதிகார நட்பில் சொல்கிறாரு நட்பு நட்பு ஆராய்தல் பழமை தீ நட்பு கூடா நட்பு அதில் கூடா நட்பாடில் நட்பில் நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா நட்பு ரொம்ப முக்கியமானது செயற்கரிய யாவல நட்பின் அதுபோல் அதாவது எப்படி சொல்கிறதுனா நட்பை போல் செய்வதற்கு அரிதான ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாரு நட்பு போல் அதுபோல் வினைக்கரிய காப்பு யாவலன்றார் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு பாதுகாப்பை தர்றது நட்பை போல் ஒரு சிறந்த கருவி எதுவுமே இல்லை நட்பை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அதனால தான் அவர் 50 பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மட்டும் சொல்லியிருக்கிறார் யார் திருவள்ளுவர் சரியா ஸோ எனிவே இப்போது இன்றைக்கி நம்மளுடைய வகுப்பு நிறைவடையும் தருவாயில் வந்துவிட்டது நம்ம இன்றைக்கி 10 திருக்குறள் பார்த்துருக்கோம் 10ஆம் வகுப்பில் 3வது பார்ட்டாக பார்த்துருக்கோம் நம்ம பார்த்த திருக்குறள்லாம் எதெல்லாம் ஃபஸ்ட்டு அமைச்சு அப்படிங்கிறதுல அமைச்சருடைய தகுதிகளை 4 பாடலில் பார்த்தோம் 4 திருக்குறள் பார்த்தோம் அடுத்து பொருள் செயல் வகை அடுத்து கூடா நட்பு சரியா ஓகேயா ஒரு நினைவூட்டல் மாதிரி அந்த 10 திருக்குறளை மட்டும் சொல்கிறேன் மனசில் வச்சுக்கோங்க அமைச்சு அப்படிங்கிறதுல கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு அடுத்து வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு 5 மாண்டது அமைச்சு அடுத்து மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவல முன்னிற்பவை அப்படின்னு கேட்குறாரு ஸோ அடுத்த குறள் வந்து பார்த்திங்கன்னா
செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படிங்கிறார். இந்த அமைச்சில் நான்கு குறள் பார்த்துருக்கோம். அடுத்து பொருள் செயல் வகையில் நம்ம மூன்று திருக்குறள் பார்த்துருக்கோம், அஞ்சு திருக்குறள் பார்த்துருக்கோம். பொருள் செயல் வகையில் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படிங்கிறாரு. அடுத்து அரணியினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ன்றாரு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் வேண்டாம் என்று விட்டுவிட வேண்டும்ன்றாரு. அதுக்கடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை அப்படிங்கிறாரு. அடுத்தது லாஸ்டாக செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எக்க அதனின் கூறியதில் அப்படிங்கிறாரு. இந்த லாஸ்டாக கூடா நட்பில் கடைசியான திருக்குறள் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து அப்படிங்கிறாரு. ஆக பத்து திருக்குறள் இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த டேப்பில் வகுப்பு எடுக்கிறதால பிளாக் போர்டிலிருந்து இதுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா நமக்கு மெயின்ஸுக்கு நிறைய கட்டுரைகளை இதில் நம்மளுடைய இந்த டேப்பில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏற்கனவே திருக்குறள் வந்து நம்ம மூன்று சுட்டா 100,000 ரூபா பரிசுன்னு சொல்லி நம்ம திருக்குறள் தேர்வு தமிழகம் முழுவதும் நடத்தினோம். அதில் மாணவர்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க எல்லோரும் சுற்று 4 வந்து மெயின் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்று 1, 2, 3 இந்த 3 சுற்றிலும் வெற்றி பெற்று 100 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ சுற்று 4 முதன்மை தேர்வுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசும் ஒரு திருக்குறள் விருதும் வழங்கப்படும். அதற்கான போட்டியில் இப்போ 100 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, ஆயத்தமாகி அதில் கலந்து கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பயிற்சி பெற்று கொண்டு வருகிறார்கள். விரைவிலே நாமளும் முதன்மை தேர்வுக்கான மிகச்சிறந்த கட்டுரைகளை நம்ம வகுப்பாக உங்களுக்கு தருவோம். ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நம்ம வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.